இருநில்களின் ஒப்பனை என்று நிகழனுடைய முதல் ஆய்வுரையினுடைய முதல் நூல், முதல் நிகழ்வுடைய முதல் நிகழ்வு அது. அதை வந்து முதலே விட்வின் அவர்களை நான் அறிமுகப்படுத்தி விட்டேன். அந்த பேருரையை நாம் இப்பொழுது கேட்டு கண்டு ரசிப்போம். வாங்க. தமிழ்ப்பித்தன் சொல்லுகிற பொழுது, கொள்பவனும் அவனாக இருக்கிறான், மரணிப்பவனும் அவனாக இருக்கிறான் என்று சொன்னான். ஒவ்வொரு மரணத்திற்கு பிறகும் உயிர்த்தெழுகிற மனிதனாகவும் சுரேஷ் மானியா இருக்கிறான். அதுதான் பிரச்சனை. அதற்காகத்தான் அவனை உச்சி மோர்ந்து கட்டிப்பிடித்தேன். அதன் பிறகு என் பிள்ளை தமிழ்ப்பித்தனை கட்டிப்பிடித்து உச்சி மோர்ந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த முத்தத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். ஏப்பா அப்படி ஏதோ ஒரு முத்தம். இந்த முத்தத்திற்கான ஒரு காரணம், ஒவ்வொரு முறையும் தன்னைத்தானே கொன்று செத்து போன சுரேஷ் மானியா உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்கிறான் என்று அறிவிக்கிற வாய்ப்பை இவன் எனக்கு விட்டு வைத்திருந்தான். அதுதான், இது ஒரு பெரிய பிரச்சனை. பேசுகிறப்ப இன்னொன்று, சுரேஷ் மானியாவை பற்றியே பேசிட்டு கூட வரணும். சுரேஷ் மானியா பற்றி பேசுகிற பொழுது இந்த தமிழ் புத்தர் ரொம்ப சிலாகித்த ஒரு வார்த்தை, ஏன்னா இப்போ இதை பேசாமல் வர முடியாது. ஏன்னா என்ன தான் தைரியசாலியாக இருந்தாலும் யாழி கிரிதரனுக்கு போச்சுரா நம்ம புஸ்தகம். இந்த பிள்ளை இந்த போடு போட்ட பிற்பாடு நம்ம புஸ்தகத்தை பற்றி அவன் என்ன பேசி என்ன நின்று சொல்லிட்டு வந்தேன். பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு தெரியாதுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். அது முதல் உரையே இல்லைங்க, அது ஒரு நிகழ்த்து கலையை அவன் பேசியிருந்து கோபத்தோடு கொட்டி தீர்த்து விட்டு போயிருக்கிறான். நீங்க என்ன ஒரு விஷயம்னா, இந்த மண்ணிற்கு எவ்வளவு வயதோ அவ்வளவு வயது எனக்கு என்று ஒரு பெண் சொன்னதை தமிழ்ப்பித்தன் ரொம்ப சிலாகித்து சொன்னான். ஆனால் நாடோடு இலக்கியம் அதையும் தாண்டி சொல்லுகிறது, நாங்கள் கடவுளுக்கு முந்தி பிறந்தவர்கள் என்று சொல்கிறோம். இவ்வளவு நவீன இலக்கியங்கள் வந்த பிறகும், பின்னவீனத்துவம் வந்த பிறகும், சரியலிசம் போன்ற இருண்மைகள் வந்து குவிந்த பிறகும் நாடோடி இலக்கியங்களுக்கான தேவை இன்னும் ஏன் இருக்கிறது என்று சொன்னால் இதுதான். எதுவுமே மாறலைங்க, அதற்கு பொருள் தான் மாறி இருக்கிறது. என்ன நவீனம்னா என்ன, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். ஒரு கல்யாணத்துக்கு போனவுடனே ஒரு பொண்ணை பார்த்து, அப்போல்லாம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால், 50 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பேச்சாளர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த மணமகளுக்கு கணவனுக்கு பிடித்த உணவு என்ன பிடிக்கும் என்றும் தெரியும், அது எந்த கடையில் கிடைக்கும் என்றும் தெரியும் அப்படின்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தார்னு வைங்களேன். ஒரு கல்யாணத்தில் சிலாகிச்சு நம்ம தாத்தன்லாம் கைதட்டியிருப்பான் இல்லையா, பாட்டியெல்லாம் கைதட்டியிருக்கும், நம்ம அம்மா கூட கைதட்டியிருக்கும். இப்போ நாளைக்கு யாரோட பொண்ணுக்காச்சும் ஒரு கல்யாணம் நடக்கிறப்ப நான் வந்து என் மகளுக்கு அவனுக்கு பிடித்த உணவு எது என்று மட்டுமல்ல, அது எங்கு எந்த கடையில் கிடைக்கும் என்று தெரியும் என்று சொன்னால் என்னை ஒரு ஆணாதிக்கவாதி என்று பார்ப்பார்கள். ஒரே கருத்து. என்ன விஷயம்னா, அது எதுவுமே மாறல பாருங்களேன், பார்க்கிற பார்வை தான் மாறியிருக்கிறது. அப்பா அப்பாவாகவே இருக்கான், சிலருக்கு சனியனா தெரியறான். எல்லாம் தெரியும் நம்ம மேலே சில பிம்பம்லாம் இருக்கிறப்ப என்னோட புள்ள சொல்கிறான் உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு சொல்கிறான். எனக்கு தெரியுமா தெரியாதா, இந்த சிக்கல் இருக்குல்ல. எல்லா உலகத்தில் பிரபஞ்சத்தில் எவன் வீட்லேயும் இருக்குது, இதுதான் பிரச்சனை. இப்போ நண்பர்களே, இப்போ நான் வரலான்னு நினைக்கிறேன், நான் எதுக்கு இந்த புஸ்தகத்தை பற்றி பேச வரணும், புதுக்கோட்டையில் கவிதை புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பயம் இருக்குது, நிறையா பேருக்கு தெரியாது. இப்போ என்ன, நான் புஸ்தகத்தை பற்றி பேசி அதனால் யாழி ப்ரமோட் பண்ணணுமா, ஒரு பேர் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். யாழி கவிதையை நான் பேசி தான் ப்ரமோட் பண்ணணுமா, இல்லை யாழி கவிதையை பற்றி நான் பேசி தான் உங்களுக்கு தெரியணுமா,
அப்போ ஏன் பேசணும்? எனக்கு தெரிய நம்மால் துவாரகா போட்ட 500 புஸ்தகத்தையும் புத்தக கண்காட்சியில் 500 பேருக்கு கொடுத்தே தீர்த்திட்டான். ஒரு 490 நெருங்குறப்ப நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு ஒன்று வச்சிருப்பா, இது ஏசுறவன். ஆமாம், சும்மா தான். இந்த காசு கொடுத்து வாங்குங்கள் 90 ரூபான்னு அவன் சொன்னான்ல, அவன் பட்ட நம்பலாம். ஏய், 490 புஸ்தகத்தை சும்மா கொடுத்துருக்கேன்டா. கொஞ்சம் யோசனைப்படி பாருங்களா, ஏக்கா நம்ம பண்ணணும். 500 புஸ்தகத்தை கொடுத்து என்னடா மிச்சம்னா, ஃபோட்டோ தான் மிச்சம்ங்கிற. அவங்க வாங்குறவங்க இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க. துவாரகா சாமிநாதன் புஸ்தகத்தை கொடுத்தாலும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஒரு சமையல் குறிப்பு புத்தகத்தை கொடுத்தாலும் அப்படியே சிரிக்கிறாங்க. கோலம் போடுவது எப்படின்னு ஒரு பிள்ளை ஒரு புத்தகத்தை வந்து கொடுக்குறோம், அது இல்லை கேட்குறேன், கோலம் போடுவது எப்படிங்கிற புஸ்தகமும் புடு துணியும் ஒன்னாடா, ஒரே சிரிப்பா. நீங்கள் சுரேஷ் மானியெல்லாம் வருத்தமே பட தேவையில்லை. என்ன என்னை எவன் கண்டுக்கிட்டான்? நானும் ஒரு 13 புத்தகம் வரப்போகுது. யார் யார் கண்டுக்கிட்டா? எனக்கு இது வரைக்கும் ஒரு புத்தகத்துக்கும் விழா எடுத்ததே இல்லைங்க. எந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் எந்த புத்தகத்துலையும் வந்ததே இல்லை. நானே ஒரு பத்திரிக்கை நடத்திட்டுருக்கேன், என் பத்திரிக்கையிலே 2 புத்தகம் இப்போ கிட்டத்தட்ட 10 புத்தகம் வெளியே வந்திருக்கு. 2 புத்தகத்தை பற்றி மட்டும்தான் விமர்சனம் வந்திருக்கு. என்ன தேவை? ஏங்க நான் எதை எனக்கு நான் என்னை பார்த்து நான் என்ன திருப்தி பட்டுக்கிறேன்னா, எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கான். இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம், இந்த இலக்கிய சமூகம் என்ன எழவோ ஒன்று ஆங்கரை பைரவிக்கு செய்த துரோகத்தை வேறு எவனுக்காச்சும் செஞ்சுருக்கா? அதையே தாங்கிட்டு புள்ள அப்படி உக்காந்துருக்கேன், அப்புறம் நாமெல்லாம் என்ன என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். இதுதான் பெரிய பிரச்சனை. எத்தனை விழாவை அவன் நடத்தி கொடுத்துருப்பான்? அவன் சார்ந்த அமைப்பு அவனுக்கு என்ன விழாவை எடுத்தது? ஒரு சின்ன வாசிப்பு, அதெல்லாம் இல்லை. இப்படி இப்படி கூட ஒரு நிகழ்ச்சி நடக்கலைங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலை எல்லாம் பட தேவையில்லை. நண்பர்களே, இந்த புதுகையை பற்றி சொன்னேன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சோலை சுந்தர பெருமாள்னு ஒரு எழுத்தாளர் நல்லா தெரியும். ஒரு நாவலாசிரியர், சாகித்ய அகாடமி வாங்குறவருக்கு அவர் உண்மையிலுமே அவருக்கு உனக்கு என்னென்ன என்ன தோலா உனக்கு சாகித்ய அகாடமி ரொம்ப ஆசை உண்டு. அவர் நான் கூட சொல்கிறேன், கொடுத்துருங்கப்பா எழுதிக்கிட்டே இருக்கேன். அவருக்கு முன்னாடியே சொல்கிறதா, கொடுத்துருங்க, நிறுத்திடுவார். என்ன பிரச்சனைனா, பாவம் கை வலிக்குது. ரொம்ப நல்ல எழுத்தாள், அந்த ஆள் எழுதின சென்னல் மீதான ஒரு புத்தகத்தில் நல்ல புத்தகம், நல்ல அதுக்காக சொல்லலை சொல்கிறது. எந்த புத்தகத்துக்குமே தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்ன பிரச்சனைன்னா, அந்த ஆள் முதல் முதல்ல போட்டது ஒரு கவிதை தொகுப்பு தான், அது யாருக்கும் தெரியாது. கவிதை தொகுப்பு அப்போல்லாம் 1200, இப்போல்லாம் நம்மளை சொந்த உயிர்மையில் போடுவாங்க, ஆனால் வராது. நான் சொல்லலை, அப்போல்லாம் 1200 படி போடணும். 1200 படியை போட்டுட்டு அதில் ரெண்டை எடுத்துகிட்டு இங்கே புதுக்கோட்டைக்கு தான் வரான். தான் சார்லஸ் நகருக்கு வரான். தான் பாலான்னு ஒரு மனுஷன் இங்கே இருந்தார், என்னை வளர்த்ததெல்லாம் அவர் தான். நிறைய பேருக்கு தெரியாது, நான் புதுக்கோட்டைக்காரங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் புதுக்கோட்டையிலேருந்து தான் வளர்ந்தவேங்கிற விஷயம் நிறைய பேருக்கு, நானும் மணிவனனும் இங்கே இருந்தால் வளர்ந்தோம். இன்னும் சொல்லப்போனால், இப்போ 1000 பேருக்கு மேடைகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிற தங்கமூர்த்திக்கு புதுக்கோட்டையில் முதல் முதலில் ஒரு மேடையை ஏற்றியவன் நான். அது ஒன்றும் இல்லை, நின்று திம்புரா கூட கூட சொல்லலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை? கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா? அது வேணும். சரி, தப்பான ஆளை கொண்டுட்டோம்டா, தப்பான நேரத்தில் அனுப்பணும்டான்றதுதான் முக்கியம். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட வந்து கவிதை புத்தகத்தை கொடுத்துட்டார். பாலா கவிதையெல்லாம் படிச்சிட்டார். படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு, அவர் வேறு ஏதாவது பேசுகிறார். பாலா சொல்கிறாரு, நீங்கள் நல்ல கதை வருது, கதை எழுதலாமேன்றார். திருப்பி சோலை சுந்தர பெருமாள் கேட்குறாரு, ஐயா உங்கள்கிட்ட நான் ஒரு கவிதை புஸ்தகம் கொடுத்தேனே, வாசிட்டே இல்லை, ஒரு கவிதை புஸ்தகம் கொடுத்தேன் வாசிட்டே, உங்களுக்கு கதை நல்லா வருது, கொஞ்சம் கதை எழுதலாமே. திருப்பி கேட்குறாரு, கவிதை வாசிட்டேங்க, உங்களுக்கு கதை நல்லா வருது, கதை எழுதுங்க. ஒரு கால் சோலை சுந்தர பெருமாள் இத்தனை நாவல் போட்டதுக்கு இவர் தான் காரணம். இந்த யோசனை பாருங்களேன்,
நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 1200 புஸ்தகங்கள் படித்த புஸ்தகத்தை பூரா தன் வீட்டிற்கு கொல்லைப்புறத்திலே கொண்டு போய் ஒன்றாக குவித்து எரித்து தீர்த்தான் சோலை சுந்தர பெருமாள் என்கிற வரலாறு ஒன்று. கோட்டு சூட்டோடு வந்த மகாத்மா காந்தியை காந்தின்னு வச்சிங்களேன், அது ஏதோ மோகன்தாஸ் கரம். நம்ம தமிழனுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, கோட்டு சூட்டோடு வந்தால கோவணத்தோடு அனுப்பின நாடு தமிழ்நாடு. கவிதை புஸ்தகத்தோடு வந்தவனை கதை எழுத சொல்லி கவிதை எழுதாதடா என்று கவிதையிலிருந்து அவனை அப்புறப்படுத்திய பூமி புதுக்கோட்டை. அதுதான் பிரச்சனை, அதுக்கு தான் சொல்ல வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு இங்கே கவிதை குறித்து பேசுகிறேன். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு கவிதைனா என்னங்க? எது கவிதை? இந்த கேள்வியை சுகதேவி கேட்டான், எது கவிதை? அடுத்தாப்புல அவனே பதில் சொன்னான், யாருக்கு தெரியும்? நான் ஏதோ கவிதைக்கு நான் ஏதோ சிலது இதுதான் கவிதைன்னு நினச்சிட்ருக்கேன், ஆங்கரை பைரவி ஏதோ இதுதான் கவிதைன்னு நினச்சிட்ருக்கேன், கஸ்தூரி ரங்கன் இதுதான் கவிதைன்னு, அவர் எது எழுதுனா நம்மள மாரி கேஸ், நான் வந்து இதுதான் எது எழுதினாலும் நல்ல கவிதைன்னு சொல்கிறாள். நம்ம கேஸ் இதெல்லாம் சிராக்ஸ் காப்பி, நம்மளோட சிராக்ஸ் காப்பி. நீங்கள் நான் நகல் எடுக்கிற ஆள்னு நினச்சிக்காதீங்க. நிறையா பேர் இப்போ சமயத்தில் நம்ம ஏதாவது கவிதை எடுக்கணும்னா அது 10 புஸ்தத்தில் வந்திருக்கும், 10 பேத்து பேரில், அதெல்லாம் நடக்குது. இந்த நகல் வேறு. இப்போ என்னென்ன எது கவிதை? அடுத்த கேள்வி கேட்குறான், யாருக்கு தெரியும்? யாருக்கு இன்னும் கவிதைக்கான நிர்ணயம் எவனுமே செய்யல, அது கவிதைன்னு சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அமிர்தா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குருதியின் வெப்பத்திலிருந்து பிறப்பது கவிதை, வன்மம் மிகுந்தது கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குருதியின் வெப்பத்திலேருந்து பிறக்கிறப்ப ரொம்ப நம்மால் வந்து சீத்தாட்டை கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாருங்க ஆயிஷாவை, ஆதிஷாவா அப்படின்னு சொன்னாங்க. ஆசிஃபா, எந்த ஆதி, எந்த சீதா? ஆசிஃபா நமக்கு தெரியும், எந்த சீதான்னு தெரியாது. அங்கே தான் பிரச்சனை, சிக்கல் இருக்குது. நாம் ரொம்ப அதாவது ரொம்ப நொந்து போய் பேசினான் தமிழ் பித்தன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும், புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். நாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிடுங்க, கம்பனோட சீதா. அப்போ ராமனோட சீதா இல்லையா? இல்லை இல்லை, கம்பன் எழுதுனா சீதா, அவ்வளோதான் நமக்கு பிரச்சனை. பாக்கி சீதாலாம் கொஞ்சம் எழுத்து கேட்ட சீதா, அதுதான் பிரச்சனை. நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை எப்படி சும்மா விட்டுருப்பான் ராவணன் என்று கேட்ட ராமனை இடைமறித்த சீதை ராமாயணத்தில் இருக்கு. ஆனால் இந்த சீதை அப்படி இல்லை. நண்பர்களே, இப்போ நான் வரேன், தோழர் இன்குலாப் கவிதை குறித்து பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னார், இன்றின் நியாயத்திலிருந்து பிறப்பது கவிதை. இதுதாங்க பெரிய பிரச்சனை. எனக்கு நேற்றுக்கு ஞானம்லாம் வேணாம், நேற்றுக்கு நியாயம்லாம் எனக்கு தேவையில்லை, நாளைக்கு நியாயத்தை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, இன்றின் நியாயத்திலிருந்து பிறப்பது கவிதை. இன்றின் நியாயத்தோடு நான் ஊடாடி கொண்டிருக்கிற பொழுது குருதி கொப்பளிக்க வருவது கவிதை. அப்படி யாழிட்ட வருதா? வருது. அதனால தான் நான் வந்திருக்கேன், நான் எனக்கு சொல்றேன், ஒரு கவிதை எப்படி இருக்குன்னா, ஊர்ந்து ஊர்ந்து ஒருவனது உறக்கத்தை கெடுக்க வேண்டும் ஒரு ஒற்றை வரி, அதுதாங்க கவிதை. அதை தான் யாரோ சொன்னாங்க, ஆத்திச்சூடி தான் கவிதை, அதாவது அந்த ஒற்றை வரி. ஒற்றை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று அவ்வை சொன்னதை பசங்களுக்குன்னு இது வரைக்கும் வாத்தியாருங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அதான் பிரச்சனை. ஒண்ணுக்கு நோபல் பரிசு தர வேணாமா? இதை விட எவங்க சொல்லியிருக்கான், ஓதாமல் ஒரு நாள் அவைட்டது நாம நிறைய கத்துக்கிட்டோம், சோழனா பையன் அவைட்டது தான் கத்துக்கிட்டோம். அந்த பொம்பளை தான் அப்படி போட்டு, உன் தத்துவம் பிழை என்று திறனைக்கு சொல்லவும் தமிழுக்கு உரிமை உண்டு, முருகனை பார்த்து. இப்ப நாம பார்க்கிறோம், இப்படி இருக்கிறப்ப எதுங்க கவிதை? இப்ப ஏதாவது அப்படிலாம் கவிதை வருதா? ஏதாவது தொந்தரவு செய்தா? ஒரு ரெண்டு மூணு கவிதை என்னை தொந்தரவு செய்து. சாவு வீட்டுக்கு போய் வந்த பிசு பிசுத்த விரல்களுக்குத்தான் எத்தனை நம்பிக்கை அலாரம் வைக்கிறது என்று இப்போ ஒரு பொண்ணு சோபனா நாராயணன் ஒரு பொண்ணு முந்தா நாள் எழுதுறா, எழுதுறா சோதனைக்குன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன முந்தா நாள் தான் நான் போயிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு போய் காலையிலேருந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஆள் உதட்ட பிதுக்கிறார். டூ பேட் பக்கத்தில் போனவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லி ஸ்டெத்தாஸ்கோப் எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு, ஆமாம் உனக்கு என்ன செய்யுதுன்னு நம்மளையும் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் சொன்ன போ சுகருக்கு வந்துருக்கியா அப்படின்னு பாக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உதட்ட கடைசியாக சொல்கிறாரு, பயப்படாதீங்க,
இன்னும் பயப்படுற மாதிரி இல்லை, பதட்டப்படாதீங்க. அதை அவர் இன்னும் கொஞ்சம் பயம் குறைச்சலாகவும் பதட்டம் இல்லாமலும் சொல்லியிருக்கலாங்கிறது தான் விஷயமே. ஒரு உயிர் பயத்தைக்குள்ளே கொடுத்துட்டு அந்த ஆள் சொல்கிறாரு பயப்படாதீங்க, பயப்பட ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க. நான் இந்த பதட்டத்தோடையே வீட்டுக்கு போனால் இந்த கவிதை எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ராத்திரி பூரா தூங்கவே இல்லை நான். இப்போ அலாரம் வைக்கிறப்ப ஏண்டா இதுதான் கடைசி அலாரமும், இந்த அலாரம் அடிக்கிறப்ப அதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி படுக்கிறதுக்காச்சும் நம்ம உயிரோடு இருப்போமா? இதுங்க கவிதை. திருச்சியில் ஒருத்தன் சிஐடிக்காரன் கவிஞனெல்லாம் இல்லை, போகிற போக்கில் ரோட்டில் எழுதுனா செவுறு இருக்குல்ல, போன தடவை 1,76,000 பேர் நாங்கள் டிஸ்மிஸ் ஆன ஒரு கட்டத்தில், 1,76,000 பேர் டிஸ்மிஸ் ஆகி நாங்கள் கிடக்கிறப்ப ஒரு பையன் சிஐடி பார்த்து நமக்கு ஆதரவு ஆசிரியர்களுக்கு ஆதரவாக செவுத்தில் எழுதுவான்ல, அதில் ஒரு பையன் எழுதுனான், திருட்டு கொடுத்தவன் திரும்ப கேட்கிறான், திருடியவன் சொல்லுகிறான் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இதுதான் சிபிஎஸ்ஸு. இதுக்கு மேலே சிபிஎஸ் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், 2003 வாக்கில் நடந்தது, நான் ஒன்றும் மனப்பாடம்லாம் பண்ண ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் கொட்டி கொட்டி அப்படிலாம் இதை நான் படிக்கலை, போகிற போக்கில் ரோட்டில் பார்த்தா இன்னும் நிற்குது. நம்ம யூனியன் கார்ஃபைடு நடந்தது இல்லையா? யூனியன் கார்ஃபைடு நடக்கிறப்ப சென்னையில் குழந்தைங்களை வச்சு ஒரு ஊர்வலம் நடந்துச்சு, அதுக்கு எதிராக கோஷம் எழுத சொன்னாங்க இன்குலாப்கிட்ட. கோஷம் எழுதுகிறப்ப அவர் ஒரு கோஷம் எழுதினார், வானம் வேண்டும் பூமி வேண்டும் வாழும் உரிமை வேண்டும் வேண்டும். அந்த ஊர்வலத்தில் போன குழந்தைங்க போட்ட கோஷம். இதை கவிதை இல்லைன்னு எவன் சொல்லுவான்னு கேட்குறேன். ஒவ்வொரு கூட்டத்தில் இது கவிதை இல்லையா? இது கவிதை. ஒரு கோஷம் கூட கவிதை ஆகுதுல்ல. அப்போ இது மாதிரி கவிதைகள் எனக்கு இன்னும் ரொம்பலாம் பேசுகிறதுக்கு நேரம்லாம் இல்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்லணும், இங்கே தமிழ் பித்தன் வந்து திருநங்கையை பற்றியே ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தான், ரொம்ப எனக்கு ரொம்ப திருநங்கை மேலும் எனக்கு தெரிய திருநங்கைகள் திருநம்பிகள் மீது அவர்கள் குறித்து இவ எந்த உலகத்தில் எந்த மொழியிலும் தமிழ் புத்தன் எழுதின மாதிரி ஒரு படைப்பு இது வரைக்கும் இல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், எழுதுனா போகிற போக்கில் எழுதுனா, தன்னிரு கைகளால் குழந்தையின் முகத்தை வருடி தன் தலையில் சொடுக்கியபடி எங்களை கடந்து போ செல்லும் திருநங்கைக்கு அத்தை தாட்டா என்றது குழந்தை. இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், நீங்கள் ஒரு திருநங்கைன்னா எப்படி இருப்பாங்க? இதான் பஸ் ஸ்டாண்டில் கோயிலெலாம் வருவாங்க, இப்படி தட்டுவாங்க, அது ஒரு ஒரு மாதிரியான தட்டாக இருக்கும். இல்லை பார்த்துருக்கீங்களா? நான் நம்ம தட்டின உடனே நம்மால் தூங்க ஆரம்பிச்சிருக்கேன், ஏன்னா காசு கேட்கும் ஒரு 5 ரூபா. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனை தாம்பரத்தில் ஏறினீங்கன்னா 5 ரூபா கேட்கும், சொல்லி கேட்கும் 5 ரூபா கொடு அப்படின்னு. நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா வேணாம் 5 ரூபா கொடுங்க, அது அதுக்கு தேவை 5 ரூபா. அந்த திருநங்கை போகிறப்ப என்ன பண்ண முடியும் தட்டும் அப்படி நம்ம பார்ப்போம். ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா காலையில் நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். 5 ரூபாய்க்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குங்க காலையில். ஆனால் அதை நம்ம பார்த்தோம்னா அப்படி முகத்தை திருப்பிட்டு போவோம், திருநங்கையை பார்க்காதனும். நீங்கள் இந்த விஷுவலைஸ் ஆகுது பாருங்களேன், ஒரு கவிதை விஷுவலைஸ் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தையோடு நிற்கிறா, குழந்தைய கடந்து போகிறப்ப நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், நமக்கு திருநங்கையை கொஞ்சம் தெரியாது, திருநங்கைக்கு குழந்தையை கொஞ்சம் தெரியும், குழந்தையை குழந்தையாக பார்க்க தெரியும், அதுதான் பிரச்சனை. அப்படி போகிற போக்கில் அந்த குழந்தை என்ன பண்ணுறா, அப்படி எடுத்து அப்படி ஒரு சுடக்கிட்டு போகிறாங்க. என்ன அன்பு ஒரு வரியில் வருது. அந்த குழந்தை இது வரைக்கும் திருநங்கை செஞ்சிட்டா, அந்த திருநங்கைக்கு இந்த தமிழ் சமூகம் உலக சமூகம் செய்யாத ஒரு காரியத்தை அந்த குழந்தை ஒத்த வார்த்தையில் அத்தேன்னு கூப்பிடுவா பாருங்க, அத்தை அப்படின்னா அந்த குழந்தை அந்த திருநங்கை அப்படி திரும்பி பார்க்குறா, டாட்டாங்குது குழந்தை. இதை விட வேறு என்னங்க படைப்பு வேணும்? இதுக்கு மேலே என்ன என்ன இளவுக்கு உசுரோடு இருக்கணுங்கிறேன். ஏ தேவையில்லை. ஒரு ஒரு நல்ல கவி இதுதான், இதுதான் இது கவிதை, இது கவிதை நண்பர்களே. இப்போ நமக்கு வந்துடுவோம். திருவள்ளுவர் சொல்கிறான், பொதுவாகவே நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா கவிதையும் எழுதிட்டு வந்துடுவேன் எந்தது. ஆனால் இந்த இந்த புஸ்தகத்தை பற்றி என்னால் எழுது கை வலி ரொம்ப, எழுத முடியாதனால சில கவிதைகளை நான் இங்கே வாசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சொல்கிறாரு திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறாரு, மணி நீரும் மண்ணும் மலையும் அறுநிழற் காடும் அமைவது அரண் சொல்கிறார்.
ஒரு நாட்டுக்கு எதுடா அறன்னு கேட்டால் தெளிவாக சொல்கிறாரு, மணி நீரும் தெளிவான தண்ணீர். மண்ணும், அந்த மண்ணுங்கிறதுக்கு ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறப்ப நான் ஒரு மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், தெளிவாக போட்டிருக்கிறான். மண்ணுங்கிறதுக்கு நாமெல்லாம் பொட்டை வெளின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஒருத்தர் சொன்னால் பிளைன்னு எழுதுகிறான், சமவெளிங்கிறார். ஒரு நாட்டுக்கு கொஞ்சம் சமவெளி இருக்கணும், சமவெளி இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு நாட்டுக்கு மலை இருக்கணும், அது இருந்தால் பத்தாது. அருநிழர் காடும் அமைவது அரண் வள்ளுவர் சொன்னார். இதை இன்றைக்கி இருக்கிற இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இதை திருவள்ளுவர் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாருங்க. நீங்கள் பா, அருநிழர் காடுங்கிறான். நான் கூட ஒரு முறை எழுதுனேன், களைந்து கிடக்கும் ஒழுங்கிற்கு பெயர் காடு என்று. அது ஒழுங்கு, அது வந்து களைஞ்சு கிடக்கணும், அதுதான் காடு. அந்த காட்டுக்குள்ள சகலமும் இருக்கும், பாம்பு இருக்கும், தேர் இருக்கும், பள்ளி இருக்கும், என்னென்னமோலாம் இருக்கும், இருக்கும் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் இருந்து தான் ஆகணும். ஒரு 8 வழி சாலைக்காக நீங்கள் இந்த திருவள்ளுவரோட குரலை மனசில் வச்சுக்கோங்க. அந்த 8 வழி சாலை இருக்கு இல்லைங்களா, அந்த 8 வழி சாலை போடுகிறப்ப மிகப்பெரிய வனங்களை எல்லாம், நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும், தமிழ் பித்தன் பார்த்துட்டு வந்தாப்புலே என்னென்னு தெரியாது, தமிழ் பித்தன் இந்த விழாவிற்கான அழைப்பிதழை போட்ட பிறகு புளியூர் முருகேசன் அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், உங்கள் ஆய்வுரையை கேட்பதற்காகவே நான் புதுக்கோட்டை. சரிதானே தோழா? ரொம்ப கரெக்ட், நான் போய் சொல்கிறதே இல்லை, நானும் அதுக்காக தான் வந்தேன், மறந்துடணும். அப்படி எழுதியிருக்காரு, இப்போ புளியூர் முருகேசன் சாதாரண ஆள் இல்லை, ஒரு எல்லாத்தையும் எங்களையெல்லாம் சும்மா ஆளுமை, நாங்கள் ஏன் நானெல்லாம் ஒரு ஆளுமை மாதிரி. நண்பர்களை அதை பார்க்கணும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த 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 குரலை இந்த குரலை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு சமூகம் ஏற்படுத்துகிற சிக்கலை, சேதாரத்தை, சீரழிவை ஒரு கவிதையில் ஒரு கவிஞன் எப்படி கொண்டுட்டு வர முடியும்னா, பலேர்னு அடித்தாங்க ஒரு கவிதை இருக்கிறது, கனவுகளுக்கு, இங்கேயும் கனவு தான், பிரச்சனையே தான். ஆனால் நான் மட்டும் கனவு காண்றதே இல்லை, நான் எப்போ கனவு காண்டாலும் கனரா பேங்க் மேனேஜர் வந்து ஏன்டா டியூ கட்டலங்கிறான், நான் எப்படி கனவு காண்றது? இது பகலில் கண்டாலும் அவன்தான் வரான், ராத்திரியில் கண்டாலும் அவன்தான் வரான், ஒரு பிரச்சனையும் இல்லை. கனவுகளுக்கு தன்னை தயார் செய்து கொள்கிறவன் அவ்விரவை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக உணர்கிறான், அது உணர்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று முடிக்கல. ஒரு கனவுகளுக்கு தன்னை தயார் செய்து கொள்கிறோம், கனவுகள்லாம் போகிற போக்கில் வர கனவு வேறு, கனவுக்கான தயாரிப்போடு படுக்கிறது வேறு, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதற்குள்ளே ஒரு நுட்பம் இருக்குது. இந்த கனவுகளுக்காக நீங்கள் ஒரு விஷயங்க, கனவுக்கான தாகத்தோடு படிக்கிறவன் மகாமனிதன், படுக்கிற பொழுது உறக்கத்தின் ஊடாக சில கனவுகளை பார்க்கிறவன் அதிர்ஷ்டக்காரன், கனவு காண வேண்டும் என்ற தவத்தோடு படுக்கைக்கு போகிறவன், ஐயோ ஐயோ ஒரு மகா அனுபவம். அதெல்லாம் இப்போ அவர் சொல்கிறார், இந்த கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்குது பாருங்களேன், மேகப்பொதிகள் கடந்தபடி இருக்கும் வானம், இவன் கனவு காண்றான், இவனுக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு லிஸ்ட்டு போடுறான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டு போடுறப்ப போதோ மேகப்பொதிகள் கடந்தபடி இருக்கும் வானம், இங்கே எல்லாமே ஒன்றா இருக்குது பாருங்களேன். இந்த 3 பசங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை கூட நம்மளை கேட்டார், என்ன எல்லாம் மறந்துட்டீங்க ஐயான்னு. எனக்கு என்ன பிரச்சனை, இயற்கை அடித்த பாம்பு இருக்குல்ல வீட்டுக்குள்ளே, இயற்கை வீட்டுக்குள்ளே ஒரு திருப்பு கவிதை வாசிக்கிறதுக்காக பாம்பு போயிடுச்சு, இயற்கையோட கவிதையை வாசிக்க போன பாம்பை தான் கவிதையை தான் வாசிக்க வந்திருக்குன்னு தெரியாமலே கொண்டு போட்டாங்க அவங்க, சரியா நினைப்பு வச்சிருக்கு, நான் மறக்கல இல்லை. ஆ அது அது அடித்த பாம்பை படம் எடுத்து, ஏற்கனவே பாம்பு எடுத்த படத்தை அடிச்சுட்டு செத்த பாம்பை படம் எடுத்து போஸ்ட் ஓட்டினாங்க, அதான் பிரச்சனை. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேகப்பொதிகள் கடந்தபடி இருக்கும் வானம், ஒரு வானம் வேணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் பாருங்களேன், ஒன்னோட ஒன்று பொருந்து போகுது. இன்குலாப் சொல்கிறாரு, வானம் வேண்டும், நல்லா கவனிங்களேன்,
இன்குலாப் சொல்கிறாரு வானம் வேண்டும். இன்குலாப்போட புள்ள சொல்கிறான் மேக பொதிகள் கடந்தபடி இருக்கும் வானம் வேணுங்கிற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிற வரண்டா வேணும். இன்குலாப்பை விட ஒரு 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 நூல் இவன் கூட இருக்கிறான்னு சொன்னால் என் மேலே எவனாவது கேஸ் போடுவான்னு சொன்னால் போடட்டுங்க பேசிக்கிறேன். வானம் வேண்டும் என்று சொன்ன இன்குலாப்பையே ஆயுசு பூரா தூக்கி சுமக்கிற எட்வின், அந்த வானம் நீர் நீர் ஈரத்தோடு இருக்கிற மேகத்தோடு வேண்டும் என்று கேட்கிறவனை இன்குலாப்பை விட அதிகமாக கொண்டாடணுமா வேண்டாமா என்கிற கேள்வியை இந்த மன்றத்தில் நான் வைக்கிறேன். அடுத்தாப்புல பாருங்களேன், நீரில் தன் பிம்பத்தை தவழ விடும் முழு நிலா. நிறையா பேர் எழுதிட்டாங்கன்னு கூட விடலாம். கொறிப்பதற்கான சோழப்பொறிகளான நட்சத்திரம், எந்த கண்ணகி எதை உடைத்தாலோ இத்தனை பரல்கள் எப்படி சிதறின என்றான் வைரமுத்து. பரல்கள்னா எனக்கு தெரிய நட்சத்திரத்தை பார்த்து சோழப்பொறினமே வந்தாங்க. அதாவது கந்தனுக்கு புத்தி கவட்டையில் இருக்குன்னு வாங்கல, நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டே வளர்ந்த சமூகம் கரெக்டாக சொல்கிறான். சோழ பொறினா அங்கெல்லாம் விட்டுறலாம், இங்கே வர பாருங்களேன் இதெல்லாம் ரைட்டு. காடு ஒன்று வேணும்ல, இப்போ காடை கேட்குறான் பாருங்க. நீர்பட்ட காகிதத்தில் விழுந்த பச்சை மையை போல அடர்ந்த பச்சை பாடம் அடர்வானம் அடர்வனம்ங்கிறான். இன்றைக்கே ஐயோ சார், நம்ம நான் ஒரு ஆங்கிலவாதியாராக 30 வருஷம் வேலை பார்த்துருக்கோம், நம்ம தான் சிமிலி பார்த்துருப்போம் மெட்டஃபர் பார்த்துருப்போம் அதெல்லாம் எங்கேயா பார்த்தோம் விட்டாயிலா, நாங்களும் ரொம்ப கனவோடலாம் போய் பாடத்தை நடத்துவோம். போன உடனே எங்கள் பயலுக்கு எங்களை விட புத்திசாலியாக இருப்பேன், சார் விடு சம்மரியை கொடு சம்மரியை கொடு, நீ ஏன் பாடத்தை நடத்துகிற பாட்டு நடத்துகிற. இப்போ நமக்கு ஒரு விஷயம் இருக்குது சார், சிமிலிக்கும் தமிழில் அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கிலீஷில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சிமிலிக்கு மெட்டஃபர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மெட்டஃபருக்கு விளக்கம் சொல்ல தெரியல நம்ம ஆளுங்களுக்கு. அது என்னடான்னு கேட்டான், ஃபார் ஃபெச்சு சிமிலின்ட்டான். இது வசப்படாத, இப்படி சொல்லலை தமிழில் சொல்கிறேன்னா வசப்படாத சிமிலி, வசப்படாத ஓமைன்னா இங்கிலீஷில் வசப்படாத ஓமைன்னு ஒன்று இருக்குது. வசப்படாததை எதுக்கடா கட்டிக்கிட்டு அழுகுற அப்படின்னு நம்ம கேட்கலை, அதையும் நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பையன் பாருங்களேன், ஒரு வனம் பச்சையாக இருக்குது, தோழர் பச்சை வனம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். வனம் பச்சையாக இருக்குது, அது மாதிரி பச்சையாக இருக்குது, இது மாதிரி பச்சையாக இருக்குது. நம்மால் யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து தமிழ் இவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா மேய்க்கணும், யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை என்ன சொக்கம் மேலே பார்த்துக்கணும், நம்மால் தமிழ் பித்த மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கட்டும், யாரோ ஒரு பிள்ளை மயிர் ஓனத்தில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளை அங்கே துவட்டி கொண்டே போட்டு அவள் போயிட்டா, அதை எடுத்துட்டு வந்து இங்கே ஊற்றிட்டு நம்மள்ட்ட காட்டிட்டு வச்சுட்டு ஏக்கடை போய் விட்டிக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், இன்றைக்கி எதை வேணாலும் சொல்லலாம் சார், ஆனால் இந்த இடத்துல வேறு வழி இல்லை, 1:30 மணிக்கு இப்படி தான் பேசும். ஒன்று சொல்லலாம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவன் சொல்கிறான் நீர்பட்ட காகிதத்தில் விழுந்த பச்சை மையை போல் எங்கே தேடினான்னே தெரியல. ரெண்டாக பாருங்களேன், ஒரு இங்கு பேனா இருக்குல்ல, இதெல்லாம் பால் பாயிண்ட் பேனாவுக்கு பொருந்தாது. இதெல்லாம் பால் பாயிண்ட் இங்கு பேனா இருக்குல்ல, இங்கு பேனால எழுதுன இருக்குல்ல, அதில் கொஞ்சோட்டு தண்ணி விழுந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நீளம் இருந்துச்சுன்னா அந்த நீளம் அப்படியே கொஞ்சம் படரும்ல. இதை ரிவர்ஸாக சொல்லுங்களேன், உல்டாவாக சொல்லுங்களேன், கொஞ்சம் தண்ணி உள்ள பேப்பர் இருக்குல்ல, தண்ணி உள்ள பேப்பரில் ஒரு ஃபுல்லாக பேனா நிப்பு இருக்குல்ல, அந்த நிப்பை ஒரு குழந்தை கொண்டுட்டு வந்து வச்சானா அதை அப்படியே விரவும்ல. சொல்கிறேன், ஒரு தண்ணி உள்ள ஒரு பேப்பரில், ஒரு தண்ணி உள்ள ஒரு பேப்பரில் ஒரு குழந்தை, ஒரு தாசில்தாரோட குழந்தைன்னு வச்சுங்களேன், ஏன்னா அவன்ட தானே பச்சை இங்கு இருக்கும், ஒரு பச்சை இங்கு பேனாவை எடுத்து அந்த ஈரத்தாளில் வச்சா அந்த ஈரத்தாளில் இருக்கிற அந்த பச்சை இருக்குல்ல, இங்கு இருக்கல பேனாவில் இருக்கிற பச்சை இங்கு அப்படி கொஞ்சம் படரும் பாருங்களேன், அந்த பச்சை கலரில் காடு இருக்கணுமா எடப்பாடிக்கு எப்பிடிக்குமா இவனை. கொஞ்சம் யோசனைப்படி, ஒரு கனவுன்றது ஒரு அளவு வேணாமா?
ஏடா எதுக்கு எடுத்தாலும் ஒரு டேபிள் போட்டு இப்படித்தான் வேணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது, காட்டை இப்படியா செய்ய முடியும்? அதுதான் பார்த்தேன், ஏய் காடுன்னு ஒன்று இருந்தால் தானே இந்த கலர் இருக்கான்னு கேட்பேன், அழிடான்ட்டான் பாட்டுக்கு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், இதோட பத்தாதான். அடுத்தாப்புல ஒன்று கேட்குறான், அதில் ஒரு அருவியும். நாங்கள் தான் மலையவே விட மாட்டோமே, இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஆக போகுது பாருங்க. எங்கெல்லாம் எவனோ ஒருத்தர் சும்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, கரெக்டுங்க, குன்று உள்ள இடமெல்லாம் குபரன் உள்ள இடம், நாங்கள் இருக்கிற மலையிலலாம் ஒரு சாமி சிலையை வச்சிடணும், அப்போ தான் அந்த மலை தப்பிக்கும். அதில் அருவி இருந்தால் என்ன, எந்த இளவு இருந்தால் நான் நம்மால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அதில் ஒரு அருவியும், அது பத்தாதான் நம்ம ஆளுக்கு. ரீங்காரமும் கீச்சொலிகளும் இல்லை என்றால் ஏது காடு? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன், இந்த கவிதையை எடுத்துங்க. இன்குலாப் சொல்கிறாரு வானம் வேண்டும்னு சொல்கிறாரு, இவன் சொல்கிறான் மேகப்பொதிகள் கடந்தபடியே இருக்கும் வானம் வேண்டும்ங்கிறான். இவர் சொல்கிறாரு, வள்ளுவர் சொல்கிறாரு அருநிழற் காடு, ஒரு நிழல் தர காடு இருந்தால் போதும்டாங்கிறார், அதுதான் வேணுங்கிறார். இவன் சொல்கிறான் நீர்பட்ட காகிதத்தில் விழுந்த பச்சை மையை. கடந்தபடி இருக்கும் வானம் மேகப்பொதிகள் கடந்தபடி இருக்கும் அடர்வானம் வேண்டும் என்று சொன்ன புள்ளியில் இன்குலாப்பை விட கொஞ்சம் தப்பி பறக்கிற காரியத்தில் ஈடுபட்ட யாழி அதே கவிதையில் நீர்பட்ட காகிதத்தில் விழுந்த பச்சை மையை போல படர்ந்த வனம் அடர்வனம் எழுதுறா பாருங்களா, அந்த இடத்துல வள்ளுவனை தாண்டி கொஞ்சம் கூட இதுதான் பிரச்சனை. இதுதாங்க ஒரு மரபு இலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை வள்ளுவனை ஜெயிச்சிட்டா ஆய்வுன்னெல்லாம் இல்லை, இதை நான் கொண்டாடுறேன்ல, வள்ளுவனை நீ ஜெயிச்சிட்டாடா நான் கொண்டாடுறேன். வள்ளுவன் ஒருத்தர் இருந்த 1330 குரலையும் அவன் தான் தொகுத்திருந்து இந்த குரலை எழுதியவன் வந்தால் அவன் சொல்லுவான், யாழி என்னை ஓவர்டேக் பண்ணிட்டடா, எனக்கு வள்ளுவனை தெரியாது ஆனா இன்குலாப்பை தெரியும். ஏன்னா இன்குலாப் எழுதின கடைசி கட்டுரையை கூட வாங்கி ப்ரூஃப் பார்த்தவன் நான், கடைசிய காப்பிக்கு தான் எழுதினார், நல்ல நெருக்கமான ஒரு, எனக்கு இன்குலாப்பை தெரியும். அந்த உரிமையை சொல்றேன், இன்குலாப் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த கவிதையை வாசிருந்தார்னா ஏ சபாஸ்காப்ல என்னை ஜெயிச்சுட்டாடின்னு சொல்லியிருப்பார். அவங்க ரெண்டு பேரும் இல்லாத காரணத்தினால பெரம்பலூர்ல இருந்து புறப்பட்டு வந்து யாழிகிட்ட சொல்றேன், நீ வள்ளுவனையும் ஜெயிச்சிருக்கிற, கொஞ்சமா இன்குலாப்பையும் ஜெயிச்சிருக்கேன்னு. நாளைக்கு இவன் சொல்ல நீ அப்படிலாம் ஒன்று சொல்லலையேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுல உங்களுக்கு முன்னாடி ஒரு கவிதை எப்படி இருக்கணுங்க, ஒரு கவிதை எப்படி இருக்கணும். இதெல்லாம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம், யாரையும் ஜெயிக்கிறது மட்டும் அல்ல அவனோட வேலை, அதுதான் பிரச்சனையே. வள்ளுவனுக்கு வேலை அது ஒரு அரை இலக்கியம், அறநூல் மறைநூல், அவனுக்கு புத்தி சொல்றதுதான் வேலை, புத்தி சொல்றதுதான் வேலை. நீங்க இன்னொரு பெரிய பிரச்சனை, விருப்பங்களின் பட்டியல் நீண்டு கொண்டிருக்கையில் உறக்கத்தின் நெடுவாசல் உடைபடுகிறது, அகாலத்தில் விழுத்தவன் பட்டியலில் இருந்த எதையும் காணாது விழுகிறான். ஆசைப்படுறேன் ஒரு மனுஷன், என்ன கூட தான் ஆசை இருந்தான், ஒரு மணி நேரம் பேசலாம். நீ வாடி புதுக்கோட்டைக்கு வா, பாத்துக்கலாம். இப்ப என்ன ஒரு விஷயம்னா, அகாலத்தில் விழுந்தவன் பட்டியலில் இருந்த எதையும் காண, பழச காணும் இல்லை, எதையுமே காணலைமா, அடர் அடர்வானம் இல்லை, அடர் வனம் இல்லை, பறவைகள் இல்லை, ரீங்காரம் இல்லை, பொட்டவெளி காடும் இல்லை, ஆத்துல தண்ணியும் இல்லை, அதெல்லாம் அந்த காலம், ஆற்றுல மணலே இல்லை. என்ன பிரச்சனைன்னு நீங்கள் பாருங்களேன், பிறையென அறியப்பட்ட நிலவின் ஒளி கசிவு, நீங்கள் பாருங்களேன், அடி வயிற்றில் இருந்து எழும் கடுவன் பூனையின் சத்தம்
மிச்சம் இருந்த அவனின் இரவை கவ்வி கொண்டு போனதுன்னா, இது எல்லாம் போக அந்த நேரம் பார்த்து தானே அவர் பூணு. அது இதுதாங்க ஒரு குறியீடு, இதுதான் ஒரு குறியீடு. கொஞ்சம் நஞ்சம் நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது, இப்படிலாம் நம்ம அடி வாங்கியிருக்கோம், ஏ மலையை வெட்டிட்டான், ஆறை வெட்டிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், என்னமோ தடுப்பணை கட்டுறான், வெங்காய எண்ணெய் கட்டுறான், எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்திங்கன்னா, எப்பா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இப்போ சரி பண்ணிடலான்னு நினச்சா அப்போ தான் பார்த்து. நம்ம மிடில் கிளாஸ்லாம் இருக்குல்ல, நம்மெல்லாம் உட்காந்துட்டு நேத்திக்கு சொல்கிறாங்க எங்கள் வாத்தியார்கள்லாம், எட்வின் ஆனாலும் 5 லட்சங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா, அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறியாங்கிறாங்க. இதுதான் கடுவன் பூனைங்கிறது, இதுதான் கடுவன் பூனை. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுவனா சுடுவன், அது கடுவன் தான் நினைக்கிறேன். இந்த கடுவன் பூனைங்கிறது எனக்கு தெரிய நேத்திக்கு வந்திருக்கிற பட்ஜெட், இந்த ஜனங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அந்த கோபம் இருக்கிறது இல்லையா, ஏன் எல்லாத்தையும் எனக்கு என்ன கனவு இருக்குடா, எனக்கு பெரிய பட்டியலே கனவு இருக்குது, என்ன நமக்கு நல்ல வானம் வேண்டும், பூமி வேண்டும், எதுக்குடா வானம் எதுக்கு பூமி எதுக்கு, வாழும் உரிமை வேண்டும் வேண்டும், இந்த பூமியில் வாழணும் நான், வானத்தை பார்த்து என் வானம், கடவுளுக்கு முந்தி பிறந்த என் ஜனங்கள் வாழ்ந்த காலம். நீங்கள் இந்த பிரபஞ்சம் தோங்கிய பொழுது கடவுள் படைக்கப்படவே இல்லை, அதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு புள்ளியில் தான் யாரோ ஒருத்தர் கடவுளை படைச்சிருக்கா, கடவுளுக்கு முந்தி பிறந்த மக்கள் வாழ்ந்த பூமி இது. இது போகுது. இப்போ நண்பர்களே, இப்போ இந்த ஒரு விஷயத்தில் நாற்கர சாலையை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறது, எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எழுதுகிறான், செங்கல்களை பெயர்த்து கொண்டிருந்தவர்களின் மேனிகளில் படுகிறது காலத்தின் தூசி. நீங்கள் எனக்கு நிறைய திருக்குறளில் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை எடுத்தால் அது குறளாக இருக்காது, வேறு என்னவாக இருக்கும், என்னவாவாக இருக்கும், நீங்கள் குரலில் ஒரு வார்த்தை எடுத்துட்டா கூட அது என்னவாவா இருக்கும், குரல் வெண்பாவா இருக்காது, அவ்வளவுதான் பிரச்சனை. இதில் நீங்கள் ஒரு வார்த்தை எடுங்களேன், செங்கல்களை பெயர்த்து கொண்டிருந்தவர்களின் மேனிகளில் படுகிறது காலத்தின் தூசி, கண்ணீரின் திரட்சியில் ஒவ்வொரு செங்கலாய் சேர்த்து கட்டிய வீட்டின் பிம்பம். கண்ணீரின் திரட்சி, இந்த கண்ணீர் இருக்கு பாருங்களேன், இந்த கண்ணீர் திரள்றப்ப அதில் ஒரு வீடு பார்க்குறான். இளமதினு ஒரு பொண்ணு எழுதுனான், நல்ல போகிற போக்கில் கவிதையெல்லாம் எழுத மாட்டா, ஆழி செந்தில்நாதனுடைய தங்கை, ஒரு கவிதை எழுதுனா, போகிற இடமெல்லாம் தன் சும்மாட்டில் ஒரு வீட்டை சுமந்து கொண்டே அலைகிறான் சித்தாள்னு. எனக்கு அப்படியே மிரண்டேன் நான். நீங்கள் இப்போ இந்த இங்கே பாருங்களேன், சித்தாளுக்கு நீங்கள் நல்லா கவனிங்களேன், சித்தாளுக்கு சும்மாட்டு மேலே வீடு இருக்குது, வீட்டை இழந்தவனுக்கு கண்ணீரில் வீடு இருக்குது. இங்கிருந்து எப்படி சார் மைக்ரேட் ஆச்சு, அது கூலி வாங்கினவனுக்கு கட்டி கொடுத்த வீடு, தலையில் தான் சுமக்க முடியும், இது பறி போனது சொந்த வீடு. சொல்லுவாங்க, வாடிய பயிரையெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாராம் வள்ளுவர் வள்ளலார். இன்னைக்கு வாடிய பயிரை கண்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிறான் விவசாயி. இப்போ ஒரு கேள்வி இருக்கு, வள்ளலாரே வாடினார் தானே, விவசாயி ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான், அப்போ விவசாயி வள்ளலாரை விட மனிதாபிமானியா, ஒரு கேள்வி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. வள்ளலார் பார்த்தது அடுத்தவன் வயல், செத்து போனவன் பார்த்தது அவனோட சொந்த வயல், இதுதான் பிரச்சனை. இந்த ஒரு கவிதைக்குள்ளே அந்த வார்த்தைகளை அடுக்குகிற பொழுது இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கணும். எழுந்து மரத்தில் தொங்கும் புடவை தொட்டில் காற்றில் ஆடியபடி இருக்கிறது, எல்லாம் சொல்ல வாழ்த்து பதாகை குளியற மாதிரி இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக எழுதுகிறான். எல்லாத்தையும் அடித்து பார்க்குறாங்க, இப்போ பார்க்குறாங்க, ஊரின் பெயர் எழுதி வரவேற்கிறது என்ற கல்பலகை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட பின் அகண்டு தெரிகிறது. என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையில் இருக்கிற பகடி இருக்குது பாருங்களேன், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது, எது ஆக்கிரமிப்பு புரியல, எது ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்புலாம் அகற்றிட்டாயிலா, அகற்றின பிற்பாடு கடைசியாக முடிக்கிறாங்க. இங்கே இதெல்லாம் தமிழில் எழுதியிருக்கலாம் இல்லவா, அதெல்லாம் தேவையில்லை சார், டீ சாப்பிடுவோம், தேநீர் தான் குடிக்க வேண்டும் என்று நான் குடிக்கல, தேநீர் குடிக்கலாம், தப்பெல்லாம் இல்லை, அதுக்காக டீ சாப்பிடுவோம்னு சொன்னால் அவனை தமிழன் இல்லை, நாங்கள் ஒதுக்கிட மாட்டோம், நாங்கள் அந்தளவுக்கு தமிழர்கள் எல்லாம் அல்ல. இது சொல்கிறாரு, ஹாரன் சத்தங்களில் சார் ஐயோ, 8 வழி சாதனை 16 ரோடுங்க, 16 ரோட்டில் நம்ம காரே போக முடியாது, புரிஞ்சுக்கங்களேன், 14 ரோட்டில் லாரி தான் போகும், கண்டெய்னர் தான் போகும், இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 கண்டெய்னர் தான் போக முடியும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று தான் நமக்கு பொது போக்குவரத்துக்கு, அதில் ஆரன் சத்தம் இருக்குல்ல,
அந்த ஒரு ஒரு ஆரன் சத்தத்தையும் கேட்குறப்ப இவர் சொல்கிறாரு, அமுங்கி போகிறது சில அழுகுரல்கள். சமீப காலத்தில் இப்படி எவங்க எழுதுனா கவிதை? நீ யாரை பார்த்தாலும் அப்படி தான்டா சொல்லுவேன். ஆமாம், இன்னொரு இதை விட நல்ல கவிதை புதுசாக வந்துச்சுன்னா அதை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவேன். நல்லா எழுதுறோன்னா நல்லா எழுதுறேன்னு சொல்கிறேன். நம்ம மேலே பெருசாக சொல்கிறாங்க, நீ யாரை பார்த்தாலும் பிடிச்சிரே நல்லா இருக்குது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது நான் சொன்னது நல்லா இல்லைன்னா நீ ஒரு மேடை போட்டு பேசு, நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு கொண்டாட தான் வேணும், எனக்கு இதில் எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை கடந்து நம்ம வள்ளுவரை பற்றி பார்த்தோம், இப்போ வேட்ஸ்வர்த்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா இந்த கவிதை தொகுப்பு ரொம்ப முக்கியமான தொகுப்புங்க, ரொம்ப லேசாலாம் பார்த்துட்டு போயிட முடியாது. தயவுசெய்து நண்பர்களே, ஐயோ நானும் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு பேசிட்டேன், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நீ பேசின வரைக்கும் நல்லா இருந்தது, முடிச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது முடிச்சிடும், அவ்வளோ பிரச்சனை. 1803 ஸ்காட்லாந்தில் அவனோட அக்காவோட வேர்ட்ஸ்வொர்த் வந்து ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு வனத்தை பார்க்குறார். அங்கேயும் நைட்டிங்கேல்லாம் வருது, குக்கு பேர்ட்லாம் வருது. அப்போ 1803 போயிருக்காரு. இந்த கவிதை வந்தது 1807. 1803 இடையில் அந்த கவிதை எழுதியிருக்கணும், ஏழுன்னே வச்சுக்கோமே. 1807 அந்த கவிதை வந்ததாகவே வச்சுக்கிட்டா கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200+ வரும், ஏதோ 214 என்னமோ வரும். இப்போ நம்ம பார்ப்போம், அவர் எழுதுறாரு, வேர்ட்ஸ்வொர்த் எழுதுறாரு, போகிறாரு ஒரு காட்டுக்கு போகிறாரு. காட்டில் ஒரு பொண்ணு, சரிதானே, காட்டில் ஒரு பொண்ணு எதுமா அறுத்து கட்டின்னு இருக்கா, பாடிக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்தோன்னு பாடுறாரு, இது ஏன் இந்த தேவை வந்துச்சுன்னு இருக்கும். பிஹோல்கர் இருக்கிறார், பிஹோல்கர் சிங்கிள் இன் த ஃபீல்ட், யான் சாலிட்டரி ஹைலண்ட் லாஸ் ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹெர் செல்ஃப். ரொம்ப யோசனை பண்ணி பாருங்களேன், இதை யார்கிட்ட சொல்கிறாருன்னு ஒரு தேவை இருக்குல்ல, அவன் என்ன கிறுக்கனா, இன்னைக்கு கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவான் நற்றாள் தொழாரினில். இதை உடனே சொல்கிறாங்க எல்லோரும், வள்ளுவர் வந்து அப்படின் ஒரு வரலாற்றோட பிடிப்புங்க. வள்ளுவர் ஏன் அதை சொன்னார்னு கொஞ்சம் பாருங்களேன், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவான் நற்றாள் தொழாரினில். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, யாரோ நம்மளை மாரி ரெண்டு பையன் சாமி கூட மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அவன் படித்தவனாகவும் இருந்திருக்கான் வள்ளுவர் காலத்தில். அப்போ தான் வள்ளுவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ படித்து என்னடா புண்ணியம், சாமி கும்பிடலைன்னா நாசமாக போயிடுவான்றார். அதான அர்த்தம் அதுக்கு. என்றால் நாத்திகம் என்பது வள்ளுவர் காலத்து பழசு, அதுதான் பிரச்சனை. 2500 முன்னாடியே சாமியை நிராகரித்தவன் இந்த தமிழ் பூமியில், அதுவும் சொல்ல போனால் திருவள்ளிக்கேணி பகுதியில் வாழ்ந்துருக்காங்க. இப்போ சாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொன்னாங்க இல்லை நூல் அறுத்து அப்படின்னா, அவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க, மைக்ரேட் ஆகி வந்தவங்க, புலம்பெயர்ந்து வந்தவங்க. புலியூர் முருகேசன் பாசியில் சொல்கிறது வந்தேரிகள்னு கூட சொல்லலாம், வந்தேரியை பற்றி நல்லபடியெல்லாம் எழுதுறாங்க. இப்போ சொல்கிறாரு பிஹால்டுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூட போயிட்டு இருந்தால அந்த பக்கம் அந்த பக்கம் காட்டில் போயிட்டுருக்கான்ல, காட்டை பார்க்காம சொல 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 சொலன்னு பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அவர் கோபம் வந்துடுச்சு, ஏய் பாடுறா பிஹால்டர், பாடுறா சிங்கிள் இன் த ஃபீல்டு, தனியாக இருக்காடா சொல்கிறான் பாருங்க, தனியாக இருக்காடா. இப்போ எவனோ கேட்டிருக்கான், எங்கேன்னு இருக்கேன், எங்கேன்னு இருக்கேன். அப்போ தான் சொல்கிறான், யான் அங்கடா, இங்கே பார்க்காத எருமை, ஓங்கி ஒரு அற விட்டுருக்காரு வேர்ட்ஸ்வர், ஓங்கி ஒரு அற விட்டு அங்கடா யான் சாலிட்டரி, சாலிட்டரின்னு ஆகும் ஹைலேண்ட் லாஸ், ஒரு நாட்டு கட்டடா ஹைலேண்ட், ஹைலேண்டாக ஒரு இடம், ஒரு அந்த அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பொண்ணுடா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, ரீப்பிங் அண்ட் சிங்கிங் பை ஹெர்செல், அறுத்துக்கிட்டே பாடிட்டுருக்கா அவள் வேலையை செஞ்சுட்டு பாடிட்டுருக்கா, இந்த நாய் புழப்பை கெடுத்துட்டு பாட்டை கேட்டுட்டு இருந்துருக்கு. அப்பையும் ஏதோ பேசியிருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாவே, ஸ்டாப் ஹியர் அர்ஜென்ட்லி பாஸ், ஸ்டாப் ஹியர் அர்ஜென்ட்லி பாஸ், சத்தம் போட்டு நில்லு, நின்று கேளு, இல்லாட்டி மூடிட்டு போ, சத்தம் போட்டால் மிதிச்சிருக்கேன். அதுதான் அதுக்கு அர்த்தம், ஸ்டாப் ஹியர் ஆர் ஜென்ட்லி பாஸ். இதை ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள், அடுத்தாப்பில் சொல்கிறாரு, அலோன் சி கட்ஸ் அண்ட் பைன்ஸ் அ கிரெயின் அண்ட் சிங்ஸ் அ மெலன்காலி ஸ்ட்ரெயின் சொல்லிட்டே சொல்கிற, ஓ லிசன் ஃபார் த வேர்ல்ட் ப்ரிஃபர்ன்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு, இஸ் ஓவர் ஃப்ளோயிங். அதுக்கு அடுத்தாப்பில் சொல்கிறாரு, வில் நோ ஒன் டெல் மீ வாட் ஷி சிங்ஸ்ன்றார். பாட்டை கேட்குறாராமா, இதுதான் இந்த இளையராஜா விஷயம், நாய் போட்டாலும் நல்லாயிருக்குங்கிற விஷயம். நாங்கள் சும்மாலாம் நம்ம இருந்தாலும் நம்மளை சொரஞ்சி விட்டுட்டு போயிடறாங்க, அதுதான் பிரச்சனை. இளையராஜாவை இசையமைப்பாளனா இசையை மட்டும் பார்க்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. அதான் பாவம் ரொம்ப டென்ஷனாகிற, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு, நம்மளால் துவாரகாவோட டென்ஷன் ஆகிட்டார்.
இப்போ கோபம் வந்துடும். அறிவிற்கான்னு கேட்டுருவார் நம்மளை பார்த்து, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், வில் நோ ஒன் டெல் மீ வாட்ஸ் ஈ சிங்ஸ்னு கேட்குறார். ஆமாம், அவ எதை நின்று போகிறவங்கள நிற்க சொல்லி பாட்டை கேட்க சொல்கிறான். பாட்டை கேட்குறாங்களா? இப்போ அவங்கள்ட்ட கேட்குறாரு, அவள் என்ன பாடுறான்னு கேட்குறாரு. ஏண்டா இது தெரியாமல் வேடா அவங்கள நிற்க சொன்னேன். அப்போ என்ன பிரச்சனைனா, அவள் என்ன பாடுறான்னு இவருக்கு புரியல, அர்த்தம் புரியல. சொல்லிட்டு சொல்கிறாரு, பெர்ஹாப்ஸ் த பிளைண்டிவ் நம்பர்ஸ் ஃப்ளோ ஃபார் வேர்ல்டு அன்ஹாப்பி ஃபார் ஆஃப் திங்ஸ் ஃபார் வேர்ல்டு அன்ஹாப்பி ஃபார் ஆஃப் திங்ஸ். ஒரு கால அவரே புலம்பிக்கிறார், இந்த பொண்ணு எதை பற்றி பாடுவான்னா, பழைய சோகத்தை பற்றி. நம்ம ஆளுங்க எங்கள் அம்மாச்சிலாம் இன்னும் கட்ட பொம்மனுக்காக ஒப்பாரி வச்சுட்ருக்கோம். எங்கள் தாத்தனுக்கு அது ஒப்பாரியே வைக்கல. இந்த அவருக்கு நம்ம தமிழ் பித்தன் சொன்ன மாதிரி தான், எட்டி ஒரு உத உதச்சிருச்சு போனா. இந்த கட்டபொம்மனுக்கு இன்னும் ஃபார் ஆஃப் திங்ஸ், இந்த பழசு கட்டபொம்மனுக்காக இன்னும் ஒப்பாரி வச்சுட்டு போகாதே போகாதேன்னு இருக்கும். ஆர் பேட்டில்ஸ் லாங் அகோ, அல்லது ஏதாவது போரை பற்றி இருக்கும். ஆர் ஈஸ் இட் சம்மர் ஹம்புல்லேன்னு கேட்குறாரு. ஈஸ் இட் சம்மர் ஹம்புல்லே, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த வேர்ட்ஸ் ஒருத்தி 250 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை பார்த்துட்டோமா, அந்த பாட்டு யாருக்காக பாடின பாட்டு, எதை பற்றி பாடின பாட்டு என்கிற விஷயம், அல்லது அவளுக்காகவே பாடின பாட்டா என்கிற விஷயம் யாருக்கு தெரியல? வேட்ஸ்வர்த்துக்கு தெரியல. இப்போ வாங்க நம்ம பயல்கிட்ட தலைப்பே வச்சுருக்கேன், அவளின் பாடல். இப்போ பாருங்களேன், உதிர்ந்து கிடக்கும் பன்னீர் பூக்களை கூட்டி அள்ளுகிறாள் பெண்ணொருத்தி. அங்கேயும் அது பொண்ணு தான் அள்ளணும். தோசைன்னா தோசை, அம்மா சுட்ட தோசை, ஏன்டா அப்பா சுட்டா தோசை என்ன புரோட்டாவா போயிருமா? இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கூட்டி அள்ளுகிறாள் பெண்ணொருத்தி, அவள் உதட்டசைவில் வரும் பாடல் அந்த பூவை பற்றியதாகவும் இல்லை. தெளிவாக தெரியுது இவனுக்கு, வேட்ஸ்வத்துக்கு தெரியாத விஷயம். அவள் யாரை பற்றி பாடுறா எதை பற்றி பாடுறான்னு தெரியல, ஆனால் நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு இது பூவை பற்றியதாகவும் இல்லை, அவளை பற்றியதாகவும் இல்லை. தெரியுதுங்க, வேட்ஸ்வர்த்துக்கு தெரியாதது இவனுக்கு தெரியுதுங்க. அடுத்த வார்த்தை, அந்த நெடுமரம் மீண்டும் பூக்களை உதர்க்க தொடங்க போது அவளும் பாடுவதற்கு தயாராகலாம் சொல்லிட்டு சொல்கிறான். அது பன்னீர் பூக்களை பற்றியதாகவும் இருக்கலாம், அவளை பற்றியதாகவும் இருக்கலாம். இந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க, நீங்கள் சொல்லுங்க. வேட்ஸ் எடுத்த விட நல்லா இல்லை கஸ்தூரி, இதுக்கு தான் வந்து இதுக்கு தான் இவ்வளோ தூரம் பேசுறது. வல்லவனை விட கொஞ்சம் வசதியாக இருக்குது, இன்குலாப்போட கொஞ்சம் கூட தூக்கலாக இருக்குது, சக்கரை தூக்கலாக இருக்குது, சக்கரை தூக்கலாக இருக்குது. இது எவனுக்காச்சும் பிடிக்கலன்னா அவனுக்கு சக்கரை வியாதின்னு அர்த்தம். தீல பிரச்சனை இல்லை, தீக்கலாம். அவகிட்ட பிடிக்கிறவன்ட்ட நோய் இருக்குது. அந்த கவிதை விஷயத்தை இப்போ சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, வேட்ஸ்வர்த் சொல்கிறார், ஆர் இஸ் இட் சம்மர் ஹம்புல்லே. தெரியாமல் முடிக்கிறான், யாழி முடிக்கிறான். அது பன்னீர் பூக்களை பற்றியதாகவும் இருக்கலாம், அவளை பற்றியதாகவும் இருக்கலாம். இந்த விஷயந்தாங்க நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கவிதையை சொல்லிட்டு முடிக்கிறேன், நேரமாச்சு. என் கடவுள் என்கிறவர் யார் கடவுள்? சொல்றாரு, அவனிடம் கடவுளுக்கான வடிவமும் இல்லை, நிறமும் கூட அப்படித்தான். ஒரு கடவுளுக்கு ஒரு வடிவம் இருக்கணுங்கிறாங்க. நீங்க ரொம்ப ஒரு பிம்பமுங்க, கடவுளுக்கான வடிவம் ரொம்ப முக்கியமானது. இயேசுநாதருக்கும் யூதாஸ் காரியத்தும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வேணாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவல் ஷேப்பில் ஒன்று இருக்கும், லாஸ்ட் சப்பர்னு இருக்கும், லாஸ்ட் சப்பர் தானே, அதில் போய் பாருங்களேன். யேசுதாஸும் சாரி, இயேசுநாதரை பற்றி இப்போ அதை தான் சொல்கிறது, பேசக்கூடாத பேசக்கூடாதுன்னு. நம்ம இயேசுநாதருக்கும் யூதாஸ் காரியத்தும் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, சொன்ன மாதிரி தான். அவன் செத்தவன், இவன் காட்டி கொடுத்தவன், இவன் காட்டி கொடுத்ததுனால அவன் செத்தவன், இவன் காட்டி கொடுத்ததுனால செத்த அவன் உயிர் தெழுந்தவன். ரெண்டு பேருக்கும் மாடல் ஒருத்தன், அதுதான் பிரச்சனையே. பா ஓவியம் வரைப்போ யூதாஸ் காரியத்தை ஒன்று வரைஞ்சி கொடுன்ட்டான், வரைஞ்சவனுக்கு தெரியாது. அந்த பக்கத்தில் ஒரு கிருக்கான் போயிருக்கான், உட்காருன்ட்ருக்கான், உட்காந்துருக்கான், வரைஞ்சிட்டான் யூதாஸ் காரியத்தை. ஒரு நாலு நாள் கழிச்சு வந்திருக்காங்க, இவன்ட்டு கொஞ்சம் 500 பணத்தை கொடு, 500 பணத்தை கொடுத்தா இவர் எதை பற்றியும் எழுதுவார், நம்ம சுயசிவன் மாதிரி. 100,000 பணம் கொடுத்தா காந்தியை பற்றி பேசிக்கணும், இந்த அவையில் உட்காந்துட்டு காலையில் ஒரு 3 மணி நேரம் காந்தியை பற்றிட்டு பேசிட்டு போயிடுவார். 100,000 கொடுத்தாங்கப்பா பேசணும். சாயந்தரம் நகர் புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் கோட்சையை பற்றி ஒரு 3 மணி நேரம் பேசணும், 100,000 கொடு.
பேசிட்டு போயிடுவார் அவர். அதை பற்றி இப்போ என்ன பிரச்சனை, இவனுக்கு காசு முக்கியம், 500 ரூபா கொடுத்த உடனே அவன் பார்த்தான் அந்த நேரத்துலையும் அதே மாடல் போயிருக்கேன், வாடா உட்காருன்ட்ருக்கேன், உட்காந்துருக்கேன், அவர் படத்தை வரைஞ்சி கொடுத்துட்டான். இந்த வரைஞ்சவனுக்கு தெரியாது, இவங்க முதல்ல கேட்டவன் செத்தவன், ரெண்டாவதாக கேட்டவன் காட்டி கொடுத்தவன்னு தெரியாது. அவனுக்கு என்னடா ஒரு படம் வேணும், வரைஞ்சி கொடுத்துட்டான், இங்கே முடிஞ்சு போச்சு சொல்கிறான். இந்த இதெல்லாம் இல்லையா, ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்களேன், நிறம் கூட அப்படித்தான், அழுதபடி வந்த குழந்தையை கெஞ்சி கொஞ்சம் அவன் சாயலிலேயே இருக்கட்டும் என் கடவுள். ஒரு குழந்தை அழுதபடி வருதுங்க, அந்த குழந்தை அழுதபடி வர்றப்ப அந்த குழந்தை அழுகிற குழந்தை பரப்புள்ளையா, ஐயர் வீட்டு பிள்ளையா, செட்டியார் வீட்டு பிள்ளையா, குரத்தி வீட்டு பிள்ளையா, பிச்சைக்கார பிள்ளையான்னு தெரியல. பிகாஸ் அவன் ஒரு கிறுக்கன், அந்த கிறுக்கன் இந்த அழுதுட்டு வர குழந்தைய சாமி அழுவாதடான்னு கட்டி பிடிக்கிறான். புரியுதுங்களா? இப்போ நம்ம தமிழ் பித்தட்ட போயிடுவோமா, குழந்தை வரா, ஒரு திருநங்க போகிறா, ஒரு குழந்தை நிற்கிறா, யார் குழந்தைன்னு தெரியாது, எடுத்து முகத்தை முறிச்சிட்டு போகிறான். யாழி சொல்கிறான், ஒரு குழந்தை வருது, அழுதபடி வருது குழந்தை, அவனை பார்த்தா ஒரு மனுஷனுக்குரிய கடவுளுக்குரிய வடிவம் கிடையாது, கடவுளுக்குரிய உடை கிடையாது, கடவுளுக்குரிய மொழி கிடையாது, ஆனால் அந்த குழந்தைய கொஞ்சிறான், குழந்தைய கொஞ்சிறம் வந்தாட்டா என் கடவுள்னு சொல்கிறான். அவனும் ஒரு திருநங்கையை பார்த்து அத்தை டாட்டா என்று சொன்ன ஒரு குழந்தையை, எல்லா ஊர்லேயும் பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது போட்டு கவனிக்கணும், நம்மளை தமிழ் நல்ல படமாக எழுதி வாங்கிடணும். அதுதான் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எப்படி இருக்குது நண்பர்களே, நான் திருப்பியெல்லாம் நான் ஒன்றும் பேசலை, நிறையா கவிதைகள்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் பேசலை. பண மதிப்பு இழப்பை பற்றிலாம் ஒன்று பேசுகிறாருங்க, அதெல்லாம் வந்து சும்மா சாதாரண விஷயம் இருக்குது, எல்லாத்த பற்றியும் பேசுகிறான், அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடவுளின் சாயல், அதாவது பிரசாத பொட்டலங்கள், இந்த ஏடிஎம் வந்து பாருங்களேன், ஏசிஎம் ஏடிஎம்மே கடவுள் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாருங்களேன், பிரசாத பொட்டலங்களை வழங்குகிறது வரிசையில் நிற்கும் மக்கள் எல்லோருக்கும் கடவுளின் சாயல். என் முறை வந்தபோது கழுவேற்றப்பட்டிருந்தன என் பொழுதுகள்னு எழுதுறான். ரொம்ப முக்கியம் மனு, நேரம் ரொம்ப முக்கியம்ங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன்னா, அது 3/4 மணி நேரம்னு நம்ம நினச்சோம்னா அது ரொம்ப தப்பு. 1 மணி நேரம் நான் பேசுகிறேன்னா 1 மணி நேரம் எட்வின் பேசியிருக்கலாம், 50 பேர் உட்கார்ந்துருக்காங்க, 50 மனிதர்களுடைய உழைப்பின் நேரம், 50 உழைப்பு, அதாவது 50 மனித உழைப்பு, 50 மணி நேரம் மனித உழைப்பு என் உரையை கேட்பதற்காக வீணடிக்க, அதை வீணடிச்சிடக்கூடாதுல்ல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய நேரத்தை நீ எப்படா களவாடுற என்கிற ஒரு விஷயத்தை. இன்னொரு விஷயம் இருக்குது, எனக்கும் குறை சொல்கிறதுக்கெலாம் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, அவர் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, இந்த கருப்பு வெள்ளை கட்டைகள், நீயற்ற இரவுகள் கருப்பாகவும் உன்னை பற்றிய நினைவுகள் வெள்ளையாகவும். ஏங்க உன்னை பற்றிய நினைவுகள் கருப்பாகவும் நீயற்ற பொழுதுகள் வெள்ளையாகவும் இருந்தால் அது மியூசிக் வராதா? இதுக்கு நாங்கள் என்ன இளையராஜாட்ட போய் பஞ்சாயத்து வைக்க முடியும்? இது வேற நேற்று கிளம்பிட்டாங்க, இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் ஒரே மேடையில், அதுக்குன்னு 2 நாளைக்கு நம்ம சாகணும் போல இருக்கு. இப்போ நண்பர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், இதோட முடிஞ்சிடல, அதுதான் பிரச்சனை. நிறையா இருக்குது கவிதை, நிறையா இருக்குது, நான் நேரம் கருதி சொல்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் நிறுவிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு போதும், இவ்வளோ பேசுனா போதும். என் பிள்ளை 72 பிறந்த, எனக்கு 9 வயது சிறிய என் பிள்ளை, தனது ஒரே தொகுப்பில், நான் அதுக்கு முன்னாடி தொகுப்புலாம் படிக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே தொகுப்பில் நான் பெரிதும் மதிக்கிற இன்குலாப்பை கொஞ்சம் தாண்டுகிறான், திருவள்ளுவரை நிறையவே தாண்டுகிறான், வேட்ஸ்வர்த்தை நெத்தியில் அடிக்கிறான். முடிஞ்சு போச்சு இதோட விமர்சனம். ஆனால் சொல்கிறேன், இது இதோட முடியலன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதோட முடியாது, நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. நீரை மகேந்திரன் ஒரு கவிதை எழுதியிருப்பான், இறங்க வேண்டிய நிறுத்தம் என்பது சேர வேண்டிய இடமல்ல, இறங்க வேண்டிய நிறுத்தம் என்பது சேர வேண்டிய இடமல்ல, அங்கிருந்தும் தொடங்குகிறது மற்றொரு பயணம், உன்னிடமிருந்தும் இன்னும் ஒரு பயணம், அந்த பயண அனுபவத்தை ஒரு தொகுப்பால் நீ கொண்டு வர வேண்டும். அதையும் நான் வாசித்து ஏதோ ஒரு ஊரில் இப்படி கொஞ்ச நேரம் உளறிவிட்டு போக வேண்டும், அந்த வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பசி நேரத்திலையும்
இந்த லூசுக்கு கொஞ்சம் காதெல்லாம் கடனாக கொடுத்த உங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி.